நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தீபாவளி பர்ச்சேசிங் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நாங்க ட்ரெஸ் எடுக்க தான் போறோம். சோ தீபாவளிக்கு வந்து எந்த மாதிரி இல்ல எந்த மாதிரி கலெக்ஷன் எடுன்னு சொல்லிட்டு ஒரு தீபாவளி ஆரம்பிக்கும் ஒரு 10 நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திங்க் பண்ணி வச்சிட்டேன். சோ அது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். அது மட்டும் இல்லாம மனோ குழம்பு நீங்க கேட்டிருப்பீங்க. சோ மனோக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் தான் வந்து போறோம். போலாமா? போலாம். நான்லாம் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி அம்மா அடிச்சிடுவேன் ட்ரெஸ் எடுத்தாம ட்ரெஸ் எடுத்தாமன்னு சொல்லிட்டேன். சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நானும் மனம் ஒன்னா சேர்ந்து வந்து ட்ரெஸ் எடுப்போம். காங்கிரஸ் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துருந்ததெல்லாம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் வீடியோ பார்க்கலாம். போலாமா? இந்த என்ன சைடுல பேக் எல்லாம் புதுசா இருக்கு. இது புதுசுதான். நல்லா இருக்கா? இது வந்து கலிய பெருமாள் கோயில் போயிருந்தேன் இல்லையா அரியலூர். அப்போ வந்து 2வது டைம் போகும்போது எடுத்து வாங்கிட்டு வந்தது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த பேக் நான் ரொம்ப நாளும் வாங்கணும் போன டைமே நினச்சேன். ஆனால் மனம் வந்து பார்த்தீங்கன்னா டைம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தாத்தனுக்கு அரைக்கி எடுத்து போய் வாங்கிட்டு தான் மறுபடியும் வந்து பார்த்தோம். இந்த பேக் எப்படி மாட்டிக்கிட்டு ஷாப்பிங் போற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு சார்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சதா எடுத்துக்கோ. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அதேதான் நாங்க ஒரு கடையில பாத்துட்டு ஜிப் வச்சு சொல்லிட்டு செட் ஆகுதுன்னு வந்துட்டோம். ஜிப் வச்சாலும் பிச்சர் வந்துடும். இதெல்லாம் இந்த மாடல நல்லா இருக்கு. இப்ப இதுக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாரு. நான் எப்படி இருக்கேன்? எது பிடிச்சிருக்கு? க்ரீனா இதுவா? அடா ஆ நல்லா இருக்கு. உனக்கு எது நல்லா இருக்கு? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சூப்பராக தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பெரிய டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது தான். அது நம்ம பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடை ஏறி இறங்கணும். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4-5 கடை இல்லை 5-6 கடை ஏறி வந்து இறங்கிட்டோம். ஒரு ஆள் எனக்காக மட்டுமே. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் வந்து கிடச்சிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ கட்டை போய், 3 கட்டை போய் 1 பை. ஸோ என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், யாராருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு சாய்ஸ் வந்து சொல்கிறோம். என்னோட தான் முன்னோட தான் சொல்லிட்டு. ஸோ எது நல்லா இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதில் தான் ஆரம்பிக்கலாம். சின்ன பையிலேருந்து. ஆமாம், சின்ன பை, சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸு. இது யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, ஸோ அவளுக்காக இப்போ தீபாவளிக்குவாக நான் அம்மா அதாவது சித்தப்பா சித்தி சார்பில் வந்து எடுத்து தரோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. இது வந்து என்னோட செலெக்ஷன். சூப்பராக இருக்கு. இது மாதிரி பாப்பா பிறந்த உடனே வந்து மனம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்ததுக்கப்புறம் தீபாவளிக்கு போன தீபாவளி தான் அது. போன தீபாவளி அது. போன தீபாவளிக்கு தான் எடுத்தது. ஆமாம், நல்லா இருக்கா? இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த சேம் கலர் தான். அது சேம் கலர், ஆனா வேற மாதிரி அது கோட் சட்டை. கோட் மாடல் அது. கோட் மாடல், ஆனா கீழ வந்து பாவாடை வரும். நல்ல புசு புசுன்னு இருக்கும் அது. இது வந்து நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குல. எங்கயாவது போனா வந்தா போட்டு போலாம். நல்லா இருக்கு. குழந்தைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். நல்லா இருக்கு. சோ இது வந்து பாத்தீனா எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா தீபாவளி கிட்ட போயிட்டு எடுத்து போய் கொடுத்துற வேண்டியதான். போட்டு விட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தான் வரணும். கொடுத்துட்டு மட்டும் வர்றது இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு
நெக்ஸ்ட் வந்து எங்களோட ட்ரெஸ் பார்த்தலாம். இந்த கட்டப்பையில வந்ததுன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, அது என்னது. எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ், மனோ தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல சொல்லிட்டு வாயால புலம்பிட்டு இருந்தாரு. ஆனா அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனோவுக்கு வந்து தீபாவளி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் வழி மாறி போயிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கதை சொன்னா சரி, உனக்கு அமையுது எனக்கு அமையல, என்ன பண்றது. ட்ரெஸ் எடுக்கிறதே என்ன சார், நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், என்ன சட்டை கிடக்குது, டிஷர்ட் தான், இல்லை டிஷர்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் போன இடத்த டிஷர்ட் பார்த்தோம். பட் ஆனால் அது வந்து மனோ இப்போ வச்சிருக்க டிஷர்ட் மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மனோட ஷர்ட், மனோவுக்கு இந்த க்ரீன் தான் அமையுது. ஆமாம், போன டைமும் க்ரீன் தான் எடுத்தோம், ஆனால் அது பிளைனி, இது செக்குடு பிளாக் வித் க்ரீன், டார்க் க்ரீன் நல்லா இருக்கு. இது அந்த மாதிரி கிளாத்தும் நல்லா இருக்கு, நைஸா துணி எப்பவுமே நல்லா இருக்குங்க. சோ ஷர்ட் அதுக்கு மேட்சிங்க, மேட்சிங்கா பேண்ட், பேண்ட் நம்ம பேண்ட் வச்சிருக்கதானே நிறைய இல்ல, இந்த கலர்ல இல்ல, பியூர் ஒயிட்ல இருக்கு, அதை விட்டா லைட் கிரீன்ல இருக்கு. மனோலாம் அழகா ட்ரெயின் ரூம்ல போயிட்டு அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ். நீ உனக்கு போட்டு பார்க்கலாமே, அங்க நீ போட்டு பார்க்கல அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்த்த உடனே நமக்கு அப்பாடா இந்த ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் அப்படி தோணும் பாரு. அந்த ட்ரெஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ ட்ரெஸ் காட்டினாலும் அவ்வளோ அளவுக்கு திருப்தியே வராது, என் மைண்ட் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸே தான் இருக்குமே. அந்த ட்ரெஸ்ஸில் எடுத்தால் தான் எனக்கு அப்பாடா, அப்போ தான் மனசு ஃபுல்லாக திருப்தியாக இருக்குமே. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதை வந்து சொல்கிற ட்ரெஸ் காட்டு போது நல்லா இருக்கா? ஸோ மனோட ஷர்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷர்ட் செலெக்ஷன் பண்ணது யாரு? நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன் பண்ணேன். நான் இவர் போனோடனே கம்முன்னு நிற்கிறேன், அப்படி கையை கட்டிக்கணும், ஏதோ சட்டை எனக்கு எடுக்க வந்த மாதிரி. நான் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கவே எது எடுக்கிறதுனே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அது எடுங்க இது எடுங்க, நான் யோசிக்கிறது முன்னாடி நாலு சட்டை எடுத்து போட்டுட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுங்க இது எடுங்க சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் ஒரு நாள் அது ட்ரெஸ் எடுக்க வந்த கம்முன்னு நிற்கிறானே, இந்த ஃபுல்லாக அது எடு இது எடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. எல்லாத்தையுமே பார்த்தோம், பார்த்து மனோவு பிடிச்சது, அதாவது எனக்கு பிடிச்சது எப்படி நினச்சதான் மனோவு பிடிச்சது பார்த்தியா, மனோவு எடுத்துட்டு வந்துட்டாரு. எனக்கு இது வந்து என்னோட சைஸ் தான், இது டபுள் எக்ஸ்எல் அதெல்லாம் கிடையாது, கரெக்டான சைஸ் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோன்னே, சரி இதே புக் பண்ணிவிட்டு சார் இதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். எப்படி இருக்குமோ சூப்பராக இருக்கு. இது வந்து மனோட செலெக்ஷன், மனோ எடுத்து காமிச்சாரு ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்ததுனால. அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஷாலு ரெகின் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட், இதான் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு எங்களோட இது, எங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா என்னோட ட்ரெஸ்ஸு மனோட ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீர் தருவாங்க இல்லையா, அதுக்காக அம்மா எங்ககிட்ட காசு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட காசில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை தீபாவளிக்காக அம்மா எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தது. ஸோ எங்கள் விருப்பத்துக்காக எங்களுக்கு எடுத்து கொடுத்து கொஞ்ச நாளில் அங்கே போனோம்னா இது எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துருவோம், அவங்க சீர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சி அவங்க அடிக்கடி அதான் நினைப்பாங்களே. நானே ஒரு டைம் அவங்களுக்கு புடவை எடுக்கும்போது சார் அவங்களுக்கு பிடிக்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டேன், அதனாலே யோசிச்சு புடவை எடுப்பேன். ஆனால் அம்மா வந்து எங்களுக்கு பிடிக்காம எங்கே கஷ்டமாயிடும் இல்லையா, அதனால வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு என் கையில் பொறுப்பு ஒப்பாடு வச்சுட்டு காசு கொடுத்துறாங்க. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு எங்களுக்கு அதுதான். ஸோ அது வந்து வர கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடி வருஷ வச்சாங்க இல்லையா, ஆடி வருஷ வைக்கும்போது நீங்கள் ரிட்டர்ன் வந்து அம்மா அப்பாவுக்கு சாரி அப்பாவுக்கு வந்து ஷர்ட்லாம் எடுத்தாரணும், ஏன் எடுத்துதால சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து எங்களுக்கும் தெரியல, எங்கள் மாமியாருக்குமே தெரியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளிக்கு அவங்க வருஷம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நீங்கள் துணி எடுத்தாருன்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாமல் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைம் தெரியாததுனால விட்டுட்டோம், இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தலை தீபாவளி மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்க வருஷம் வைக்க வருவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கணும், அதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் வந்து அம்மா அப்பா சீர் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அதுக்காக அம்மா அப்பாவுக்கு எடுத்துறமே அவளுக்கு எடுத்துறதில்ல. இது எப்பயுமே மாமான்ற முறையில் எப்பயுமே வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் எடுத்துறது. எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கு.
இது மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவளும் வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், நாங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கோம், அதே டிசைன் தான். அப்போ காலையில் அவளுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சார் சொன்னால். அதனால் எப்பயுமே எங்கள் ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுத்தால் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோம். அதனால் அது வந்து எங்களோட சொல்லுறது சொல்ல வார்த்தை போனவாட்டியும் அம்மாவோட இது வந்து வெந்தயம் வெந்தய கலர் கோல்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. அம்மா அந்த மாதிரி புடவை வச்சே இல்லைங்க பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இந்தாண்ண இது இந்த பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. ஸோ அதனால அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் போட்டு பார்க்கலாம். அம்மாவுக்கு வந்து இது மாதிரி எப்படி இருக்கு அம்மாவோட புடவை எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மாங்காய் டிசைன்லாம் போட்டு வந்துச்சு. இது மாங்காய் தானே? ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ட்ரெஸ் பார்க்கலாம். அப்பாவுக்கு வந்து வேட்டி வேட்டி எடுத்து வந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி தான் கேட்டாரு. ஸோ வேட்டி சட்டை வந்து கலர் சட்டை, வெள்ளை வேட்டி இல்லை கலர் வேட்டி, கலர் சட்டை போட்டால் சூப்பராக இருப்பார். ஸோ அதனால இந்த ஷர்ட் நல்லா இருக்கும், ஒயிட் வேட்டிக்கும் க்ரீன் மேட்ச் ஆகும். மனோட ஷர்ட்டு மனோட ஷர்ட்னா மனோவுக்கு இந்த மாதிரி ஒரு ஷர்ட் வந்து சட்டை வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதனால மரிமோனுக்கும் மாமனாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இதுக்கு வந்து மேட்சிங்காக வேட்டி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இப்போ எடுத்துருக்க ட்ரெஸ் கூடமே வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு இல்லைன்னா இது மாதிரி தான் இருக்குமே மனோது. ஆமாம் சேம் தான், அது பார்த்தாலும் அது செக்குடு மாதிரி தெரியல, தெரியல கிட்டேருந்து பார்த்தா தெரியாது, என் கிட்டேருந்து பார்த்தா தெரியும் எட்டந்து பார்த்தா தெரியாது. ஆமாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம், அதான் எனக்கு சொன்னதில் ரெண்டு ட்ரெஸ் நேற்று ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன் அந்த ட்ரெஸ் அந்த சட்டை எடுத்து சொல்லிட்டு அந்த டாப் எடுத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போகும்போது எனக்கு எதுவுமே நிறைய இப்போ மனசு நிறைவாகவே இல்லை, எல்லா கடையும் தேடி பார்த்துட்டேன். ஆனால் ஒரு ட்ரெஸ் பார்த்தோன்னா அது சில கை வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது, இல்லை அந்த கொசுவர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், நெட் வச்சிருக்கும், அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட் மாடல் வாங்கணும் பார்த்தாலும் ரொம்ப கிளாத் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சொல்றது அதான் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து அரை மனசோட வந்தேன். ஸோ நான் சோகமாக வந்ததை பார்த்த மோனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஃபுல்லாக ஆசைப்பட்டதை இருக்காமல் எதையும் எடுத்துகிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தார், நம்ம போயிட்டு ஒன்று ட்ரெஸ் எடுக்கலாம், இது எனக்கு பிடிக்க வேலை சுத்தமாக, நீ அரை மனசோட வர, எனக்கு அரை மனசுன்றதை தாண்டியும் நீ பிடிச்ச ஏன்னா வீட்லேயே அவன் சொல்லிட்டேன் அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீ பிடிச்ச மாதிரி எடுக்காமல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டே அது எனக்கு அரமனசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் விடிஞ்சதும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 10-11 மணி ஆனதுக்கப்புறமா என்னை வான்னு சொல்லி இழுத்துட்டு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த வாடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்குவோம், சூப்பரா இருக்கு இந்த கலர். இதுதான் லாஸ்டா நல்லா சொல்லிட்டு பத்திரமா வச்சிருந்தேன்.
ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த ட்ரெஸ் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப 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 தேடி தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு இருக்காங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் போட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எடுத்தேன். இது கை உள்ளது, கை தச்சிருவேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஆச்சு எங்களுக்கு. ஆனால் மொத்தமாக வந்து எவ்வளோ பட்ஜெட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6000 ஆயிடுச்சு. 6000 ஆச்சு, கரெக்டாக 6000 ஆச்சு. 6000, 6500 அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஷார்ப்பாக எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் இதே கலர் தான் போல, மேட்சிங்காக இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தீபாவளி பர்ச்சேசிங் சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அம்மாவுக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து வச்சுப்போம். அவங்க வருஷம் வரைக்கும் வரும்போது நாங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு தட்டில் வந்து வெத்தப்பாக்கு பழம் வச்சு அவங்ககிட்ட வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து அம்மா வந்து தலை தீபாவளியா, தலை தீபாவளிக்கு வந்து வருஷம் வரைக்கும் வரும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யாராருக்கெல்லாம் இப்போ தலை தீபாவளி சொல்லி தெரியல, தலை தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிய தலை தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. எல்லாமே ஜாலியாக வந்து தீபாவளி கொண்டாடுங்க. அது மட்டும் தான், ஜாலியை விட ஜாலியும் தாண்டி ரொம்ப சேஃப்டியாக கொண்டாடுங்க, முக்கியமானது அதான், சேஃப்டியாக கொண்டாடுங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய், டாடா பாய்.